சார், மனுஷன் மைண்டில் விழுந்து போயிட்டான். திரும்ப அவனை ஆதாமா மாத்துறதுக்கு கையில் எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இல்லை காலில் எக்ஸசைஸ் கொடுக்கணும். அப்போ ஆதாம திரும்ப பழைய ஆதாமா மாத்தனா உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும் போதும், ஆதாம் பழைய ஆதாம் மாறிடலாம். பரலோகத்திலே நடப்பது போல என் வாழ்க்கையில் நடப்பதாக அந்த இடத்துக்கு வரும்போது தான் உங்கள் ஜபங்கள் டிமாண்டாக மாறுகிறது. அப்போ தான் நீங்கள் சரியான ஜபத்துக்கு வரீங்க. ஐயரே அப்பா மண்ணு முறங்கு மாண்டவரே என்கிற இடத்தில் இருந்து ஆரஞ்சு பழத்தை பிழிவது போல ஜபிக்காதபடிக்கு ஒரு தடவை நான் ஜபம் எப்படி வேணாலும் பண்ணலாம், தப்பே கிடையாது. இப்போ சமீபத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் டுடே அப்டேஷன் என்னென்னா, ஃப்ரீயாக ப்ரே பண்ண விடவுனே அப்படின்றத, அது நம்ம ப்ரேயரை பற்றி பார்ப்போம். ஆனால் பெட்டர் வேர்ஷனை பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், ஆண்டவரே உங்களுடைய தயவு வெளிப்படுவதாக. என்ன நான் உடனே சமீபத்தில் ஜபம் பண்ணேன், கர்த்தர் சொன்னார், அது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிலுவையில் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டேன்ப்பா, ரிலீஸ் ஆன படத்தை திரும்ப கேட்காத, தயவு வெளிப்பட்டு விட்டது. அப்போ தயவு வெளிப்பட்ட என்ன நடக்கணுமோ அதுதான் இப்போ வாழ்க்கையில் நடக்க போகுது சார், நடந்துக்கிட்டு இருக்கு சார், அவ்வளோதான் சார், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து நான் என்ன செய்வது? நீ ஒன்றும் செய்ய வேணாம். இதை புரிஞ்சுக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையே சார். உங்கள் வாழ்க்கை என்ன தெரியுமா? என்னது? புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கை. என்ன செய்யணும்னு நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வீட்டில் போய் என்ன பண்ணணும், என்ன பண்ண, 2 தோசையை சுட்டு கட்டி சட்னியை தொட்டு சாப்பிட்டு தூங்குங்க. சுகர் இருந்தால் கொஞ்சம் இவன் எதையாச்சும் செய்யணும். அப்படி எதையாச்சும் செய்யணும் விரும்புனீங்கன்னா வாங்க, இந்த பக்கத்தில் கொஞ்சம் முள்ளாக இருக்குது, ஒரு மம்பட்டியை கொடுத்து வெட்டுங்க. சார், மனுஷன் மைண்டில் விழுந்து போயிட்டான். திரும்ப அவனை ஆதாமா மாற்றுறதுக்கு கையில் எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இல்லை காலில் எக்ஸசைஸ் கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும்? மைண்டுக்கு தான் கொடுக்கணும். அப்போ ஆதாம திரும்ப பழைய ஆதாமா மாற்றினா உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும் போதும், ஆதாம் பழைய ஆதாம் மாறிடலாம். அவ்வளோதான். மைண்டு புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? எலும்பு மூட்டு சிகிச்சைக்கு போனால் நீங்கள் ஃபிசியோதெரபிட்ட போகணும். புத்தி சுவாதீனம் ஆகி போனீங்கன்னா எங்கே போகணும்? சைக்காட்ரிஸ்ட்டை போகணும். சைக்காட்ரிஸ்ட் உங்களுக்கு கையில் தம்புல்ஸை கொடுத்து அடிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு, உட்கார வச்சு பேசுகிறார். நீ யார்? ஆதாம் பழத்தை தின்னு நம்மளை ஃபுல்லாக டிஸார்டர் ஆகி விட்டு போயிட்டான். இப்போ தேவன் ரத்தத்தை கொடுத்து சிந்தி உங்களை பிள்ளையாக்கி இப்போ தெளிவாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உங்கள் வேலைலாம் என்ன தெரியுமா? வாரம் இங்கே உட்காந்து நல்லா தெளிவாகிட்டு போகிறீங்க. ஆமாம், ஃபீஸே கொடுக்காம. அதே அண்டர்லைன் த வேர்டுன்னு அதான் காணிக்க போடுறோம்ல, பார்ப்போம். இல்லை நீங்கள் போகிறீங்க, இந்த ஆன்லைனில் இருக்கிற ஆள் தான் அது. கொஞ்சம் பேர் எல்லாம் சரியாயிரும் கொஞ்சம் நாளில். சரியா? அப்போ நமக்கு வேலை இங்கே தான் சார். ரீஃபார்மேஷன், ஆமாம், ரீபில்டு, ரிவைவிங், ரெஃப்ரெஷிங், ரெனியூவிங், எவ்ரி திங் இட் இஸ் பீயிங் டன் ஹியர். இட் இஸ் நாட் ஹியர். முழங்காலில் இல்லைப்பா, மூளையில் இருக்கிறது. அப்போ இங்கே சரி செய்கிறார். இப்போ நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல. இனிமேல் உங்கள் ஜபம் எப்படி தெரியுமா மாறும்? டிமாண்ட் ஆகும். அதனால ஏசுனாருக்கு ஏன் தெரியுமா கோவம் வந்துச்சு? அதான் கோவம் வந்துச்சு. பவுலுக்கு ஏன் கோவம் வந்துச்சு தெரியுமா? திரும்ப ஆற்ற பேசிக்கிட்டு இருக்கனே, இவர்கள் தேவனுடைய மனிதர்கள், குறி சொல்கிறாவே, போறியா கொண்டே போடுவேன், டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவன் பாருங்க என்ன அத்தாரிட்டி. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, சார் உங்கள் வீட்டுக்குள்ளே, நடு வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி வர கூடாது, அதுக்காக வீடு கட்டி வச்சுருக்கீங்க. திடீர்னு உள்ளே வந்துருச்சு ஒரு கரப்பாம்பூச்சி, என்ன செய்வீங்க? அன்பு தகப்பனே என்ன செய்வீங்க? தப்புன்னு செருப்படுத்துறேன் சப்பு சப்புன்னு எந்த ஏரியாவுக்குள்ள வந்திருக்கிற ஏசுனார கூப்பிடுறீங்களா? பவுலும் இயேசுவும் பிசாசையும் புயலையும் வியாதியையும் கரப்பம்பூச்சியா தான் பார்த்தாங்க. இயேசுவின் நாமத்தில் சப்பு சப்புன்னு அடிச்சு வெளியேறு. ஆமென். When you know the second world, the reality of the second world, that is your right. அது உன்னுடைய 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 சுதந்திரம் ஐயா. அதுதான் நீங்க பேச போறேன். பேச புரிய நீங்க பேசிக்கிட்டு இருக்க அவசரமா போயிட்டு வர நான் நானா பேசிக்கிட்டே இருப்பேன். இல்லடா பேச போறேன்னு சொன்ன இன்னைக்குன்னு சொல்லல. So now the both world it connected. திரும்ப பழைய மாதிரி ஒரே ராஜ்யம் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. இப்போ நமக்கு வந்து செகண்ட் வேர்ல்டு எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டை பாருங்கள், அதான் உங்களோட செகண்ட் வேர்ல்டு. அவ்வளோதான், அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. தயவு செய்து இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதருங்கள். ஆமென், தெரியாதருங்கள். இது நம்முடைய உலகம் கிடையாது சார், இது நம்ம உலகம் கிடையாது, நம்ம உலகம் வேறு. டோன்ட் பி காம்ப்ரமைஸ்ட் வித் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்.